ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா கலர் பேப்பர் வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது போல உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கலர்ல கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த கலர் இருந்தாலுமே பரவாயில்ல, நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமா அதுல வந்து நான் மார்க் பண்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன மார்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு 10 மில்லிமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 10 × 10 அப்படின்ற ஒரு மில்லிமீட்டரோட தான் நான் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்றேன். நீங்க இதை விட பெருசாகவும் கட் பண்ணலாம், சின்னதாகவும் கட் பண்ணலாம். ஸோ பாருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து பார்த்தீங்கன்னா இது போல ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக ரெண்டாக ஃபோல்ட் பண்ணாமல் சைடாக வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ட்ரையாங்கிள் வந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ பாருங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. நான் வந்து கரெக்டாக கட் பண்ணலையா என்னன்னு தெரியல, நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயரே வந்து சாரி ஒரு ஃபோல்ட் பண்ணோம்ல, அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபோல்ட் வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டேன். பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே ஃப்ளார் செய்வோம்ல, அதுதான் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது போல் நம்ம ஒரு பெட்டல் வந்து கட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி நம்ம வந்து ஒரு 2 பெட்டலாக சேர்ந்து வரதுக்காக, இன்னுமே சூப்பராக இருக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து இது போல் கட் பண்ணிக்க போகிறோம். வரைஞ்சிட்டு நான் வந்து அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்படி நல்லா உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ளவராக கிடச்சிடும். இதே போலவே 4 பீஸ் வந்து நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது போல் 2 இது சேர்ந்து ஒரே பட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண போகிறோம். செகண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கட் பண்ண போகிறோம். தேர்டாக நம்ம வச்சுருக்க அந்த ஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா 3 இது கட் பண்ண போகிறோம். அதே போலவே நம்மளுக்கு லாஸ்ட்டாக இருக்கிறதுல 4 கட் பண்ணி 2 டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 வந்ததுக்கப்புறமா அந்த 2 கட் பண்ணுறோம்ல லாஸ்ட்டில், அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது போல் நம்ம ஏதாவது ஒரு குச்சி, விளக்க மாதிரி குச்சி அது போல் ஏதாவது ஒரு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த பெட்டல்ஸை வந்து கொஞ்சம் அழகாக வந்து இருக்கிறதுக்காக இது போல் வந்து அது என்ன சொல்கிறது சுருட்டி விட்டுக்கிறேன். இதே போலவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதே போல் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குச்சி வச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா அந்த பெட்டல்ஸ் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்லா விரிஞ்சிருக்க மாதிரி அழகாக வந்து பார்த்திங்கன்னா அது போல் பண்ணி விட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இது போல் ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. ஃபெவிகால் எடுத்துட்டு இது போல் அந்த 2 பெட்டலாக நம்ம சேர்த்து இருக்குல்ல ஒரே பெட்டல், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நம்மளுடைய ஃப்ளாரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஃப்ளார் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு, அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லியிருப்பேன். நீங்கள் வேணும்னா அந்த வீடியோ போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இதே போலவே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது போல் நம்ம ஒரே ஒரு இது மட்டும் கட் பண்ணோம்ல பெருசு, அதில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் அதை விட குட்டி எப்படி சொல்கிறது 2 கட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே 3 கட் பண்ணுது, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 கட் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி பீசஸ் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ஆர்டராக வந்து இது போல் ஒட்டிக்க போடுவோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒட்டிட்டேன் இல்லையா, இதே போலவே நம்ம வந்து அந்த குட்டி பீசஸ் எல்லாத்தையுமே வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். நான் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஹார்ட் மாதிரி கட் பண்ணல அந்த ஃப்ளவரில், அது இல்லாமல் ஒரே பெட்டல் மாதிரி கட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து என்ன ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப் மாதிரி ஒரு 2 பெட்டல் சேர்த்து இருக்க மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். இது இந்த ஃப்ளார் செய்ய தெரியாதவங்களுக்கு, உங்களுக்கு செய்ய தெரியாதுன்னா மட்டும் நீங்கள் வந்து அந்த வீடியோ போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இது போல் ஃப்ளார் வந்து செஞ்சாச்சு, ரொம்பவே க்யூட்டாக இருக்கு இல்லையா. இதே போலவே வந்து பார்த்திங்கன்னா 3 ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த போல் 3 ஃப்ளவர் ரெடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதே மாதிரி எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து எனக்கு இருந்தது, அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது போல் 4 வந்து மடிச்சுக்கிறேன். 4 மடிச்சனா 5 மடிச்சனான்னு தெரியல கரெக்டாக. நான் வந்து பார்த்திங்கன்னா 5 பீசஸ் தான் அதில் வந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ பார்ப்போம் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 4 ஸ்டிப் தான் இது. ஸோ அந்த 4 ஸ்டிப்பையும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 5 கிடையாது, 4 ஸ்டிப் வந்துச்சு. நம்ம வந்து அந்த 4 வந்து பார்த்திங்கன்னா
கட் பண்ணி வச்சுக்க போறோம் இதுல போல மடிச்சிருக்கிறதுல அந்த லைன் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம வந்து தனித்தனியா வந்து கட் பண்ணிக்க போறோம் சோ இப்ப பாருங்க கட் பண்ணியாச்சு இப்படி தான் फ्रेंड्स இருக்கு இத வந்து பாத்தீங்கன்னா இது போல ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டா மட்டும் ஃபோல்ட் பண்ணாம அதை விட வந்து குட்டியாவே ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இது போல ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம வந்து குட்டி குட்டியா இது போல வந்து கட் பண்ணி விடுறப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே வந்து இது கட் பண்ணிடலாம் ஃபுல்லா அந்த பேப்பர்ல வச்சு கட் பண்ணிட்டே இருக்க முடியாது அதனால நீங்க வந்து இது போல வந்து மடிச்சிட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும் சோ இப்ப பாருங்க நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது போல நான் இது வந்து கொஞ்சம் பெருசா தான் இருந்தது நீங்க பெருசாவும் செஞ்சுக்கலாம் பட் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இத வந்து ரெண்டு பீஸா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்க வேணும் அப்படினா நீங்க ஒரு பீஸா கூட இத யூஸ் பண்ணிக்கலாம் இன்னுமே நல்லா இருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸா யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மடிச்சோம் இல்லையா அந்த இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ பாருங்க நான் வந்து ரெண்டா இது போல மடிச்சி இத வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுக்கறேன் எடுத்ததுக்கு அப்புறமா இது போல குட்டி பீஸ் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா இந்த குட்டி பீஸ்லயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 பீசஸ் வந்து தேவைப்படும் இந்த 7 பீசஸும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணனும்னா இது போல கயிறு வந்து எடுத்துக்கோங்க உள்ள நூல் எந்த நூல் வேணா எடுத்துக்கலாம் நான் வந்து சாதாரணமான நூல் தான் எடுத்துக்கேன் எடுத்ததுக்கு அப்புறமா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபெவிகால் வந்து இது போல அப்ளை பண்ணிக்கோங்க ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இது போல இந்த நூலை வந்து பாத்தீங்கன்னா அது மேலே வச்சிட்டு இது போல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம வந்து சுருட்டிட்டே வர போறோம் சுருட்டிட்டே வரும்போது அந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே டைட்டா இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இது போல ரோல் பண்ணிட்டு வர போறோம் இப்போ வந்து பாருங்க ஃபுல்லாவே ரோல் பண்ணியாச்சு இதே போலவே அந்த 7 பீசஸ் லிமிட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வந்து நல்லா அந்த கயிறு நல்லா உள்ள விழ அதனால தான் வந்து இல்லடி வந்திருக்காது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது போல நான் வந்து பாத்தீங்கன்னா தெர்மாகோல் பால்ஸ் வந்து வச்சிருக்கேன் இதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பீட்ஸா யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பீட்ஸ் வந்து போல ரொம்ப கலர்ஃபுல்லா இந்த ஒயிட் மட்டும் இருக்கு பட் ஆனா அந்த ஒயிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோல் ரொம்ப சின்னதா இருக்கனால உள்ள வந்து போக மாட்டேங்குது நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஏதாவது ஒரு கம்பி மாதிரி எடுத்துட்டு அந்த தெர்மாகோல் பால் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இது போல ஓட்டை போட்டு விட்டுட்டு இந்த ஹோல் உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது போல இன்சர்ட் பண்ணும் போது அந்த கயிறு உள்ள போயிடும் இதே போலவே நான் வந்து பாத்தீங்கன்னா மூணுமே போட்டு எடுத்துக்கிட்டேன் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஒயிட்டு இது போல மூணு பால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த 7 ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா அது எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் இது வந்து இப்ப தனியா இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா இது போல கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ணதுக்கு அப்புறமா இது போல அந்த கார்ட்போர்ட் பீஸ்ல நான் வந்து வச்சு காட்டுறேன் பாருங்க இது போல நான் வைக்கிற மாதிரி கரெக்டா வந்து எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க நடுவுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிற அந்த ஒரு ரோப் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பெருசா கீழே வரணும் மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் கொஞ்சம் மேலே அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து செய்யறேன் உங்களுக்கு நான் சொல்றது விட நீங்க வந்து வீடியோல பாக்குறப்போ உங்களுக்கு நல்லாவே கிளியரா புரியும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் செஞ்சுட்டு இருக்கதை பாக்குறப்பவே இதே போலவே செஞ்சுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது போல குளூகன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒட்டிக்க போறோம் நான் ஃபர்ஸ்ட் மட்டும் ஒட்டி காட்டுறேன் பாருங்க நான் இது போல குளூகன் வந்து பாத்தீங்கன்னா அது மேலே நீங்கள் வச்சு வச்சுட்டீங்கன்னா நல்லாவே ஒட்டிடும் நான் வந்து பாத்தீங்கன்னா குளூகன் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் குளூகன் தான் யூஸ் பண்ணணும்னா கிடையாது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் சீக்கிரமாக ஆகணுன்றனால நான் வந்து பார்த்தீங்கன்னா குளூகன் யூஸ் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாதாரண வந்து ஃபெவி பாண்டு குவிக் ஃபிக்ஸ் நான் வந்து முன்னாடி வீடியோஸ்லலாம் வந்து போட்டிருப்பேன் இல்லையா அந்த குயிக் ஃபிக்ஸ் க்ளூ யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி டேப்பை கூட வச்சு ஒட்டலாம் இல்லாட்டி ஃபெவிகால் வந்து அந்த கயிறு மேலே அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு ஒயிட் பேப்பர் வந்து மேலே ஒட்டிக்கிட்டுலாம் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இதே போலவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே அந்த 7 பீசஸையுமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃப்ளாஸை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து அசம்பிள் பண்ணிடுறேன் இது போல் அந்த மூணு ஃப்ளாஸையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கீழேயும் மேலே ஒன்றும் வச்சு ஒட்டிடுறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக இந்த கிராஃப்ட் ஐடியா பார்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் ஏஞ்சல்